அண்ணா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னமா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே நான் வந்து பொண்ணுக்கு. வீட்டில் யாரையுமே காணும்? நான் பேச்சுலர் தம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம். டே, பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணா. அண்ணா பேசி பேசிட்டா? ஓகேண்ணா, சொல்லிட்டு வா. வரங்க. வாமா. அந்த புரோக்கருக்கு போன போடு. அண்ணா ரிங் போதுண்ண. ஹலோ சார், குடும்ப குத்துவிளக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏற்றி பூஜை பண்ண போறேன் வையா. டே, யாருக்கு ஃபோனு போட சொன்னா? ஊட்டி புரோக்கருக்கு போனை போடுறானா? என்னண்ண, எனக்கு தெரியாம ஊட்டியில எல்லாம் புரோக்கரு. டே, லேண்ட் புரோக்கர். ஹலோ. அதெல்லாம் ஒண்ணு அனுப்பி வைக்க வேண்டாம், ஆள அனுப்புறேன். அவங்கிட்ட ஒரு சிட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. காலையில அங்க இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. வாங்க. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்ன ரோட்ல எங்கயோ பார்த்தாரா, உன்ன ரொம்ப பிடிச்சு போச்சா. வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணுதான் கட்டிக்கணும்னு இருந்தாரா. சரி சரி, அவர் தனியா உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்கால இருக்காங்கம்மா. சொந்தமா தியேட்டரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிசினஸ் நடந்துட்டு இருக்குமா. மாசம் இதுல மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபா இன்கம் வருமா. என்னையே அமெரிக்கா தான்மா கூட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில ஒரு பங்களா இருக்கு, சிட்டிக்குள்ள 10 கிரவுண்டு காலி இடம் இருக்கு. எனக்கு வரப்போற ஒய்ஃபுக்காக வெசன் நகர்ல 8 கோடி ரூபாயில ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போற என் மனைவிக்காக தான்மா. காஃபி ஏதாவது குடுத்தியா? இதை கொண்டு வரமா. நான் யோசிச்சு பார்த்தேன்,
ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல. ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது. இனிமே அதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னே ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல நாள் பாருங்க.